வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சுடர். இன்றைக்கி புதுக்கோட்டையில் புதுசாக ஒரு ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சக்தி விநாயகெல்லாம் பார்த்துருக்கோம், செந்தூர் கார்ஸில் பார்த்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா அஸ்மி கார்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில் வந்து சக்தி விநாயகம் பக்கத்துலேயே குஜப்பா ஷோரூம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு மதுரை ரோட்டில் இங்கேயும் நிறையா கலெக்ஷன், அதாவது நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய எல்லா கார்களுடைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்விஃப்ட் டிசைர் கேட்டிங்க, ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டு நிற்குதுங்க, விடிஐ நிற்குது, டீசல் நிற்குது, ஏர்டிகா, ஏர்டிகாவும் இது விடிஐங்க. அடுத்து ஒரு ஓமினி, ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஓமினி வாங்கினாலுமே பார்க்கலாம், இது மாடல்ஸ் பார்ப்போம். அடுத்து பாருங்கள் பொலேரோ நிற்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டாடா டியாகோ வந்து பெட்ரோல் நிற்குது, அங்கே ஒரு வண்டி நிற்குது. இதில் எக்ஸ்யூவி 500 நிற்குதுங்க, 2019 நினைக்கிறேங்க இந்த மாடலு. ஆமாம், 2019. அடுத்து வந்து ஃபோர்டு எக்கோஸ்போர்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க, ஒரு கார் இருக்குது. வாங்க, இங்கே உள்ள கார்கள் வந்து ஒரு ரெண்டு பார்ட்டாக பார்ப்போம். நெருக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 10 கார்கிட்ட இருக்குது, இல்லை ஒரு ரெண்டு பார்ட்டாக பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓமினி ஒன்று பார்ப்போம், அடுத்து எர்டிகா பார்ப்போம், எக்ஸ்யூவி 500. இதெல்லாம் எக்ஸ்டீரியர் அப்படியே சும்மா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சும்மா பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ விளம்பரம் கிடையாதுங்க, விளம்பர நோக்கத்தில் பயன், நம்ம யார்ட்டே பணம் வாங்குறது கிடையாது. யூஸ்டு கார் மார்க்கெட்டில் என்னென்ன கார்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் விளாக் தான். ஸோ அதனால் இது விளம்பர நோக்கம் பார்க்காம வாங்க. முதல் காரை வந்து நம்ம எல்லாருமே கேட்டுக்கிருந்த மாருதி சுசுகி எர்டிகா விடிஐ பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2016ங்க, 2016 ரெண்டு ஓனரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 125,000 கிலோமீட்டர் ஓடிடுங்க. ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் தான், ரொம்பலாம் வந்து கலர் வந்து ஃபேட்னஸ்லாம் இல்லை, ரொம்ப பிடிச்ச கலர் தான். வாங்க, எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோமே. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லலை பார்த்திங்களா, நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்துருவீங்க நம்புறேன். என்னங்க அப்படி செல்ஃபோன் ரோட்டையில் ஒரு லைக் கொடுக்கலாம், இல்லை கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏகே மியூசிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, ஒரு பெரிய பேராகிராஃபு. ஸோ கண்டிப்பாக அவருடைய வந்து அட்வைஸை நம்ம ஏற்றுக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து போடுற கார்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க, ஆனால் விலை கூட இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. லோ பட்ஜெட்லேயும் நான் கார் போட்டுக்குன்னு தான் இருக்கிறேன். பட் எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா, யூஸ்டு கார் மார்க்கெட்டில் என்னென்ன கார்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குங்கிற ஒரு வீடியோ தான் நம்மளுக்கு. மற்ற சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கார் ஷோரூம் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து எதை வேணாலும் வந்து சொல்லி வீடியோ போட முடியும், நான் அப்படி போட முடியாது. ஏன்னா நான் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் என்ன கார்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறேன் தவிர, அது இல்லாமல் லோ பட்ஜெட் கார்ஸை வாங்கி கொண்டு உங்களை அலைய வைக்கக்கூடாதுங்கிறது நான் எனக்கு கொஞ்சம் விருப்பம் தான். பட் ஆனால் நானே லோ பட்ஜெட் கார் தான் வாங்க போகிறேன், கூடிய வரையில் வாங்கிடுவேன். ஸோ அதுக்கான வெயிட்டிங்கில் இருக்கிறேன் அது நான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் கார் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல மாடலாக பார்த்து வாங்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அதில் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்கி மாட்டிக்கிறக்கூடாதுல்ல. ஓகே, வாங்க இந்த எர்டிகாவை பார்க்கலாம். மாருதி சுசுகி எர்டிகா 2N65 வண்டி. ஃப்ரண்ட் டயர் பாயிண்ட் நல்லா இருக்குங்க, ஃப்ரண்டில் புது டயர் பாயிண்டில் தான் இருக்குது, பேக்கில் வந்து சரியில்லைங்க டயர். அப்படியே வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷிங் அதை காட்ட பார்க்குறேன். டோருடைய ஓப்பனிங் எப்பவும் போல் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சென்ட்ரல் லாக் வந்துடுது, இன்ஃபோல்ட் அவுட்ஃபோல்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் ஏர் பேக் வந்து, சாரி டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க, டபுள் ஏர் பேக் வந்துடுது, ஒரு கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்படியே நார்மலாக இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் நீங்கள் பாருங்கள். அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சீட் கோர்ஸ் உடைய குவாலிட்டி நல்லா தெரியும், சீட் கோர்ஸும் நல்லா குவாலிட்டியில் தான் இருக்குது. பேக் வியூ பாருங்களேங்க, அப்படியே குவாலிட்டியாக இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. அப்படியே வாங்க, தேர்ட் ரோவையும் பாருங்கள், 7-seater. வாங்க அப்படியே பேக் வியூ போய் பார்த்துருவோம். பேக் வியூ பாருங்கள், பேக்கில் ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குது. சார் சைடில் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்லாம் தான் இருக்குது, கிராச்சு டென்ட்லாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் தெரியலை, ரொம்ப க்ளீனான ஒரு வண்டி. ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைடில் டயர் பயன் பரவாயில்லைங்க, அது மாதிரி ஃப்ரெண்ட்லி பாருங்கள். அது இல்லாமல் இது ஒரு கப் ஹோல்டர் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து. டாப் குரூப் ஏசி இருக்குதுல்ல, நல்லா இருக்குங்க, ஆம்பியன்ஸ் லைட் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து லக்கேஜ் கேரியரும் வச்சுருக்கிறது நல்லா இருக்குது. ஸோ வாங்க இதோடைய விலையை பார்த்துருவோம். ஸோ மாருதி சுசுகி எர்டிகா நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2016 ரெண்டு ஓனர், 120 ஓடி இருக்குது.
இதுக்கு இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்குடைய விலை எவ்வளோ கோர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 760,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 760,000. ஸோ உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாங்க நம்ம அடுத்த காரை பார்த்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமினிங்க, எல்லாருமே ஓமினி வந்து ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஓமினி ஒன்று நிற்கிது, டிஎன் 65 தான். இது பாருங்க 2013-14 1,50,000 கிலோ மீட்டர் ஓடி இருக்குது, இன்சூரன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வாங்க இதோடய எக்ஸ்டீரியன் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு விலையை பார்த்துக்கலாம். 13-14 டயர் பேண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள், பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 35% இருக்கும். வண்டி நீட்டாக தான் இருக்குது, பெரிய அளவில் இது இல்லை, பட் ஓகே. ஸோ வாங்க இன்டீரியர் பார்த்துருவோம். இன்டீரியர் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை, அப்படியே ஸ்லோவாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணி பாருங்கள். உள்ள உள்ள சீட் கோஸ் பாருங்க, பட் நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கும். பெயிண்டிங் டச்சப் தான் பண்ணியிருக்காங்க, ஏன் பெயிண்டிங் டச்சப் பண்ணியிருக்காங்க, ஊதியிருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிறீங்க வந்து ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படியே வந்து பேக் வியூ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்காண்டி ஒரு சைடு வியூ காமிச்சிடறேன். இந்த வியூ பாருங்கள், என்னங்க ஓமினி ஓரளவுக்கு லேட்டஸ்ட் மாடல் வேணும் அப்படின்னா இது பார்க்கலாம். இப்போ 2013-14 150,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இதில் எவ்வளோ கோர் பண்ணாங்கன்னா 230,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரேட்டோட நல்லா தான் போட்டிருக்காங்க, ஏன்னா இன்றைக்கெலாம் சில கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2010 வந்து 160 போட்டு வச்சுருக்காருங்க, 2012-13-14. ஸோ வாங்க அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்து ஒரு கார் பார்க்க போகிறது நிசான் மிக்ராங்க, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிசான் மிக்ரான் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 மாதமாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு, ஆனால் கார் கிடைக்கல. இங்கே ஒரு கார் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனருங்க, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 77,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆமாம், 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குங்க. வண்டியுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. வாங்க இதோடய எக்ஸ்டீரியர் இன்டி சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். நிசான் மிக்ரா இது எக்ஸ்எல்னு சொன்னாங்கங்க. ஆமாம், எக்ஸ்எல். டயர் பேண்ட் பார்த்துக்குங்க, அப்படியே வந்து பேக் வியூ பாருங்கள், சைடு வியூ. கார் வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறதுனால நீங்கள் கார் வந்து ஓட்டி பாருங்களா. டயர் பேண்ட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேக் டயரில் பார்த்தீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட 70-75% இருக்கும், ஃப்ரெண்டில் புது டயர் பாயிண்டில் இருக்குது. மைனூட்டான கிராச்சஸ் வந்து இருந்தாலும் மற்றபடி காரோடைய அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. பாடியில் இல்லையும் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரியலை, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். நிசான் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு கம்பெனியாக தான் நம்ம மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியனையும் பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது பாருங்களேங்க, இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம். கேர் லிவர்லாம் பார்க்கல, யூசேஜ் நார்மலான யூசேஜில் இருந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்ஸுமே பார்க்கல நல்லாயிருக்கு. 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு போட்டிருக்கு. டேஷ்போர்ட் பாருங்கள், அப்படியே சீக்கோஸ் பாருங்கங்க. சீக்கோஸ் வந்து உள்ள ஆரஞ்சு டச்சில் கொடுத்து சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ வாங்க அப்படியே பேக் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லாயிருக்கு. சீட் கோர்ஸ் இல்லாமல் இல்லை, நல்லா ஆழமானது. கண்டிப்பாக ஒரு ஹேட்ச் பேக் ரேஞ்சில் பார்க்கணும்னா இதையும் பார்க்கலாம். நான் இன்னும் ரேட்டை பார்க்கல. வாங்க இதை லைட்டாக அவுட் பேக் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸ்பாய்லரு இது கம்பெனி ஸ்பாய்லராக இது நம்ம வச்சுருக்காங்களா? கம்பெனி இந்த மாதிரி காரில் வந்து கம்பெனி ஸ்பாய்லர் வரும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, கார் உள்ளே இருட்டாக இருக்குது, வெளியில் பயங்கர வெளிச்சமாக இருக்குது. இது டீசல் இன்ஜினுங்க. இப்போ கண்டிப்பாக வந்து கிலோமீட்டர் ரேஞ்ச் எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பார்க்கலாம், 18 கொடுக்க முடியுங்கிறாங்க டீசல் இன்ஜின். வாங்க இதோடைய விலையை பார்த்துடலாம். ஓகேங்க, நிசான் மிக்ரா சுற்றி பார்த்துருப்பீங்க, 2016 சிங்கிள் ஓனர் தாங்க, 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது, டிஎன் 75 நம்பரு. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 360,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 360,000 ரூபா விலை கோர் பண்ணால் நேரில் வந்தால் நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ பாருங்கள், வாங்க நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வண்டிங்க, பொலேரோ. பொலேரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல், பெரிய அலாய் வீல் போட்டிருக்காங்க. காரை நீங்கள் பார்த்தீங்களே தெரியும் எவ்வளோ பெரிய இதாக இருக்குங்க, ரக்கர் இதாக இருந்துச்சுங்களா, சூப்பராக இருக்குது. வண்டி வச்சுருந்தவங்களுமே நல்லா ரசித்து தான் வச்சுருந்துருக்காங்க. மிஸ்லின் பி பெராரின் போட்டு அந்த பெட்ரோல் டேப்புக்கு ஸ்டிக்கரிங் அடிச்சு F1 போட்டு நிறையா அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க, அருமையாக இருக்குங்க. 2014 ரெண்டு ஓனருங்க,
87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2014 ரெண்டு ஓனர் 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ வாங்க இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக பார்த்துட்டு இதோடைய விலையை பார்த்துடலாம். பாருங்களே பொலேரோ யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் இந்த மாதிரியான ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்து அந்த வீல் பேஸ்லாம் பண்ணியிருக்கிறது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கார்னு சொல்ல முடியாது, சில சின்னது அது பொலேரோவில் தவிர்க்கவே முடியாது. பொலேரோ எது எதை எடுத்தாலும் எந்த பொலேரோவும் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க அப்படியே உள்ள இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதனால தான் எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டேன். பாருங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணல, பட் இருந்தாலும் சீட் கோர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ஒரிஜினலாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பவர் விண்டோ, பவர் மிரர் வச்சுருக்கோம், மியூசிக் சிஸ்டம், ஏசி. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ரொம்ப க்ளீனாக இருக்கும். பொலேரோ வந்து உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரஃப் அடிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அப்படியே வாங்க நம்ம அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே இதில் டிவி செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வாங்க நம்ம பேக் வியூ போயிடுவோம். ஸோ அப்படியே பாருங்கள் உள்ளேயும் பாருங்கள், சிட் கோர்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த வியூலையும் பார்த்துக்குங்க, அப்படியே வாங்க நம்ம. ஓகே டோருமே பார்த்தீங்கன்னா அப்படி விட்டோடனே அப்படி அப்படியே போய் டக்குன்னு லாக் ஆகுது பாருங்களேங்க, நல்லாயிருக்கு. SLX ஸோ பொலேரோ கண்டிப்பாக ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல கார் வாங்குறதுனா இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். 2014 ரெண்டு ஓனர் 87,000 கிலோமீட்டர் ஓடி, இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டிக்கு பதக்கி இல்லைங்க. பட் ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 540,000 விலை கோட் பண்ணுறாங்க, 540,000. ஸோ வாங்க அடுத்த காரை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கப்படுறது டாடா டியாகோங்க. டாடா டியாகோவில் பெட்ரோல் வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை பார்க்கலாம். பெட்ரோல் வண்டி நம்ம மாவட்டம் TN 55. ஸோ வாங்க இதோடைய இதை பார்க்கலாம். இது வந்து 2018 சிங்கிள் ஓனரு, 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இப்போ வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் லைட்டாக சுற்றி பார்த்துருவோம். ஸோ வியூஸ் பாருங்கள், ஃப்ரண்டில் வந்து பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து இங்கிட்டு சன்லைட் அதிகமாக இருக்குது, இங்கிட்டு டார்க்காக இருந்தாலும் கொஞ்சம் கலர் வித்தியாசப்படலாம். பட் முடிஞ்சளவுக்கு நான் காட்டுறது எல்லாமே ஒரிஜினல் கலர்லாம் காட்டுறேன். ஸோ டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25% இருக்கும், பெரிய லெவலில் இல்லை. பட் இருந்தாலும் டயர் பேண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. அலாய் வீல் போட்டிருக்காங்க, இது அலாய் வீலு, வீல் கப்லாம் கிடையாது, அலாய் வீல். ஸோ அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம பார்த்தா தெரியும். பெட்ரோல் இன்ஜின் டாடா டியாகோ XZ இது மாடலு. அப்படியே வாங்க பேக் வியூ பார்ப்போம். க்ரோமிங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் ரொம்ப இல்லை. பட் என்ன தான் XZ வந்து என்ன உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருவோம். பெட்ரோல் இன்ஜினுங்க இன்ஜின் கேபினை பற்றி ரொம்ப சந்தேகப்படுத்த தேவையில்லை. பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, சென்ட்ரல் லாக் வந்துடுது. இங்கே எப்படி இருக்கீங்களா பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு? ஆமாம், ரிமோட் கண்ட்ரோல் வந்துடுது. இதில் வந்து ஏர் பேக் வந்துடுதுங்க, இதில் ஏர் பேக் வந்துடுது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் இதிலே வாய்ஸ் காலிங் வந்துடுது பாருங்களேங்க. அதே மாதிரி வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் வந்துடுது. மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சிங்கிள் ஏர் பேக் தாங்க வருது. அப்புறம் 5-speed மேனுவல் கியர் நல்லாயிருக்கு. அப்படியே சீட் கோர்ஸ் பாருங்கள், சீட் கோர்ஸுடைய குவாலிட்டி அப்படியே ஒரிஜினலாக தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அதிக தேய்மானத்துக்கான ஒரு அடையாளங்கள் தென்பட்டாலும் லைட்டிங் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. பேக் டோரோட ஓப்பனிங் பாருங்க நல்லாயிருக்கு, அவ்வளோதாங்க ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ வாங்க இதோடைய விலையை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த டைலாக் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு, நல்லாயிருக்கு. என்னங்க டாடா டியாகோ சுற்றி பார்த்துருப்பீங்க, 2018 சிங்கிள் ஓனருங்க, 2018 சிங்கிள் ஓனர், 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 375,000 விலை கோட் பண்ணுறாங்க, 375,000. ஸோ வாங்க நம்ம அடுத்த காரை பார்க்கலாம். சரி ஓகேங்க, இந்த இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிட்டு இதை ஒரு பார்ட்டாக முடிச்சுட்டு நம்ம செகண்ட் பார்ட்டாக இந்த அஸ்மி கார்ஸில் ஒரு XUV 500 நிற்குது, அடுத்த ஸ்விஃப்ட் டிசைர் 2 நிற்குது, நிசான் நிற்குது. ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.